ஊரில் நடப்பதை உரக்கச் சொல்வது ஊடகங்கள். மாநிலம் முழுவதும் பகுதி வாரியாக செய்திகளை சேகரிக்க செய்தியாளர்களை ஊடகங்கள் பணியமர்த்துகின்றன. அரசு அதிகாரிகளின் கூட்டங்கள், அரசியல் கூட்டங்கள், மக்கள் கூடும் இடங்கள் என அனைத்து இடங்களிலும் இவர்களை தவறாமல் காண முடியும். ஆம், இவர்கள்தான் செய்தியாளர்கள். எங்கள் ஊடகம்தான் செய்திகளை முந்திக் கொடுக்கும் என பறைசாற்றுவதை கேட்டிருக்கின்றோம். இதற்கு முழுமையான காரணம் அந்த ஊடகத்தின் செய்தியாளர்கள்தான். இன்றைய கொரோனா தொற்று காலத்தில் வீட்டில் மக்கள் முடங்கி கிடந்தாலும் அவர்களுக்கான ஊர் செய்திகளை கொண்டு சேர்ப்பதும் இந்த செய்தியாளர்கள்தான். அரசு மருத்துவமனைகளில் இன்று கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தனை பேர் அனுமதி, இத்தனை பேர் குணமாகி வீடு சென்றுள்ளனர், இத்தனை பேர் பலி என்ற கணக்கை எடுத்துக் கொடுப்பதும் இந்த செய்தியாளர்கள்தான். சமீபத்தில் பொறுப்பேற்ற தமிழக அரசு செய்தியாளர்களை முன்களப் பணியாளர்களாக அறிவித்துள்ளது வரவேற்கத்தக்கது. ஆனால் இவர்களுக்கு என தனியாக எந்த பணி பாதுகாப்பும் கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படி களப்பணியாற்றும் செய்தியாளர்கள், புகைப்பட கலைஞர்கள் என பலரும் இன்று கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் பலர் தன் இன்னுயிரையும் இழந்துள்ளனர். பாதிக்கப்படும் பொதுமக்கள் குறித்த செய்திகளை எடுத்துக் கொடுத்து அவர்களுக்கான பலன்களை வெளிக்கொண்டு வருவதும் இந்த செய்தியாளர்கள்தான். பாதிக்கப்படும் பொதுமக்களின் பிரச்சனைகள் குறித்த செய்திகளை எடுத்துக் கொடுத்து அவர்களுக்கு தேவையான பலன்களை வெளிக்கொண்டு வருவதும் இந்த செய்தியாளர்கள்தான். அதனை ஊடகங்கள் பெரிதாக பறைசாற்றிக் கொள்வது நடைமுறை. ஆனால் ஊடகங்களில் பணியாற்றக்கூடிய செய்தியாளர்கள் பலர் இன்று உயிரோடு இல்லை. பலர் கொரோனா தொற்றினால் வீட்டில் முடங்கி கிடக்கின்றனர். ஆனால் நம்பர் ஒன் சேனல் என தன்னைத்தானே பறைசாற்றிக் கொள்ளும் ஊடகங்கள் இவர்களை கண்டு கொண்டதாக இதுவரை சரித்திரமில்லை. திரையில் தோன்றிய பிரபலங்கள் இருந்தால் அவர்களுக்கு ஆறுதல், பண உதவி என பல திசைகளிலிருந்து வந்து குவியும். ஆனால் சமூகத்திற்காக உழைத்து கொண்டு தன் உயிரை மாய்த்த இந்த களப்பணியாளர்களுக்கு எந்த உதவியும் கிடைப்பதில்லை. அந்த ஊரில் உடன்பணியாற்றும் சக ஊடகவியலாளர்கள் சிறுக சிறுக சேமித்து கொடுத்த சொற்ப பணத்தில்தான் பல செய்தியாளர்களின் இறுதிச் சடங்குகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. மனிதாபிமானமற்ற செயல், சமூக சீர்கேடு, அவல நிலை அரசு கண்டுகொள்ளவில்லை என மைக் பிடித்து செய்திகளை உலகுக்கு சொன்ன இந்த செய்தியாளர்களின் நிலை இப்பொழுது பாராமுகமாக நாதியற்று கிடக்கிறது. தமிழகத்தில் தொற்றினால் பாதிக்கப்பட்டு இறந்த செய்தியாளர்களின் பட்டியலை எடுத்தால் அவர்களின் குடும்பச் சூழல் தெல்ல தெளிவாக புலப்படும். ஊடக நிர்வாகமே, உங்களுக்காக காலம் காலமாக உழைத்த இந்த செய்தியாளர்களின் குடும்பத்திற்கு உதவி செய்தால்தான் சிறப்பு. அடுத்தவரின் பிரச்சனைக்காக வெயில் மழை பாராமல் சோறு தண்ணி இல்லாமல் சுற்றித் திரிந்த பல செய்தியாளர்களின் குடும்பங்கள் தற்போது கேட்பாரற்று அமைதியாக முடங்கி கிடக்கிறது ஆர்ப்பாட்டமின்றி. அவர்களின் காலி பணியிடத்திற்கான ஆள் சேர்க்கையும் தொடங்கிவிட்டது. ஆம், செய்தியை முந்தித்தர வேண்டுமே, ஜனநாயகத்தின் நான்காம் தூண் அல்லவா? இன்று தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் திமுக அரசின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தந்தை கலைஞரும் ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் தந்தை பிடித்த பேனாவின் கைவலி தனையனுக்கும் தெரியும் தானே.